களம் இறங்கியது ஐபி. ராஜ்பவன் முழு அலர்ட். தமிழக ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட கையோடு களம் இறங்கி உள்ளது மத்திய உளவுத்துறை. பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக வெளியான செய்தியின் பரபரப்பு அடங்குவதற்குள் இந்த சம்பவம் ஏன் நடந்தது என்ற கேள்விக்கு பதில் தேட தொடங்கியுள்ளன புலனாய்வு அமைப்புகள். சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலேயே அப்பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு நடத்தினார் தமிழக ஆளுநரின் செயலாளர். அவரது அறிக்கைதான் ஆளுநருக்கு முதற்கட்டமாக தரப்பட்ட தகவலாக இருக்கும். தற்போது மத்திய உளவுத்துறையின் சிறப்பு இயக்குநர் ரவிச்சந்திரன் நேரடியாக வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார். ஐபி களம் இறங்கிய செய்திதான் தற்போது டாக் ஆஃப் தி டவுனாக மாறியிருக்கிறது. குறிப்பாக கோட்டை வட்டாரங்களில் ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்பட்டு வரும் பாதுகாப்பு என்ன, பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்ததா, மொத்தமாக எத்தனை அதிகாரிகள் கண்காணிப்பில் இருந்தார்கள், பெட்ரோல் குண்டு வீசிய கையோடு அதிகாரிகள் என்ன செய்தார்கள், கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத் யார் உள்ளிட்ட தகவல்களை ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டது. இதை டெல்லி மிகவும் சீரியஸாக எடுக்கும் என அதிகாரிகள் வட்டாரம் கூறுகிறது. அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கிறது. தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் என் ரவி வெறும் அரசியல் சாசன பதவியில் மட்டும் இருப்பவர் அல்ல. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர். கேரள மாநில ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அம்மாநிலத்தில் நடந்த முக்கியமான சட்டவிரோத சம்பவங்களை தடுத்தவர். அத்துடன் மத்திய உளவுத்துறையான ஐபிஎன் இயக்குநராக செயல்பட்டவர். இந்த பதவியில் இருப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இந்த சம்பவம் நடந்தவுடன் மத்திய உளவுத்துறை இயக்குநர் வந்துவிட்டார் என்ற செய்தி வந்தவுடன் சென்னை தெற்கு போலீஸ் இணை கமிஷனர் சக்கரவர்த்தி, அடையாறு துணை கமிஷனர் பொன் கார்த்திக் உள்ளிட்டோரும் சம்பவத்திற்கு வந்துவிட்டனர். இந்நிலையில் இவ்விவகாரத்தில் அடுத்த திருப்பமாக ஆளுநர் ஆர் என் ரவியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறி தமிழக போலீசிடம் ராஜ்பவன் தரப்பிலிருந்து புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆளுநருக்கு எதிராக ஆளும் திமுக புள்ளிகள் தொடர்ச்சியாக பொதுவெளியில் விமர்சனங்களை வைத்து வருகின்றனர். குறிப்பாக ஒரு படி மேலே போய் திமுகவின் பேச்சாளராக இருந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுநர் ஆர் என் ரவியை மிகவும் ஆபாசமாக பேசிய வீடியோ இணையதளத்தில் பரவி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அந்த வீடியோவில் அவர் தெரிவித்த சில வார்த்தைகளுக்கு ஆட்சேபனை கூறி புகார் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் டி ஆர் பாலு முதல் செய்தி தொடர்பாளர்கள் வரை ஆளுநர் ரவியை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதில் தற்போது மத்திய அரசு நேரடியாக தனது உளவுத்துறையை அனுப்பியிருப்பது கோட்டை வட்டாரங்களை அதிர வைத்துள்ளது. இனியும் பல தகவல்கள் காத்திருக்கின்றன.